வணக்கங்கம்மா, இன்னைக்கு வேவிமா சமையல் சேனலில் பீக்கங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்கம்மா. எண்ணெய் ஒரு அரை டீ அரை ஸ்பூன் போதுங்க. வரமிளகாய் ரெண்டு, ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் வெள்ளுளுந்து, அரை டீஸ்பூன் கொத்தமல்லி, கால் டீஸ்பூன் சீரகம், ரெண்டு குருமிளகுங்க, கருவேப்பிலை ஒரு ரெண்டு மூணு கொத்துங்க. கருவேப்பிலை வந்து ஒரு நல்லாவே போடலாம், நல்லா இருக்கும். கருவேப்பிலை இளம் தலையாக இருக்கிறதுனால நீங்கள் கடைசியாக போட்டு இப்படி பண்ணிக்கலாங்க. முதலே போட்டுக்க கழுகிடுங்க. எண்ணெய் வணக்கினாலே இது வந்து கருகு மட்டும் விடக்கூடாதுங்க, கருகு விட்டாவே டேஸ்ட்டே மாறிப்போங்க. சின்ன வெங்காயம் ஒரு பத்துங்க, ரெண்டே ரெண்டு வெள்ளைப்பூண்டு பல்லு, அது வணங்குற அளவுக்கு ஒரு புளி எண்ணெய், புளி ஒரு துளி போட்டலாங்க. ஒரு வணக்கம் வணக்கிதான் தேங்காய் கொஞ்சமாங்க, ஒரு வணக்கம் வணக்கலாங்க. தக்காளி ஒரு சின்ன தக்காளிங்க, கொஞ்சமே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க வணங்குறதுக்கு மட்டும். தக்காளி வணங்கிடுச்சுங்கம்மா, பீக்கங்காய் வந்து போட்டலாங்க. இருக்குதுங்க பீக்கங்காய் வந்து நல்லா வணங்கிட்டுங்க, அதுக்கு வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா வணங்கிட்டுங்க, வணங்கிட்டு இதுக்குள்ளே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. பீக்கங்காய் வந்து நல்லா தண்ணி விடுங்க, அப்படியே வணங்கிட்டுங்கம்மா, மூடி வச்சிடலாம். பீக்கங்காய் வந்து இந்த சைஸ் பீக்கங்காய்ங்க, பீக்கங்காய் வணங்கிடுச்சுங்கம்மா. இதுக்குள்ளேயே வச்சுக்கிறோம் இல்லைங்களா வணக்கி, அதை வந்து இதுக்குள்ளே ஓட்டலாங்க. இந்த கொத்தமல்லி சீரகம் கடலப்பருப்பு இதெல்லாம் ஒன்றா கூட போட்டு போட்டு வணக்கலாங்கம்மா. சரி, தனித்தனியாக வறுத்துட்டால் கொஞ்சம் கருகாமல் இருக்கும், கொஞ்சம் மெதுவாக வறுத்தும் பதமாக வறுத்துக்கலாம்ல, அதுக்காக தான் நான் தனித்தனியாக வறுக்கணுங்க. காயெல்லாம் தனியாக போட்டுக்கணும், தனியாக வணங்கிக்கலாங்க, அப்போ தான் நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்கம்மா, எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இனி யாரட்டும் ஆனதுக்கப்புறம் ஜாரில் அரைச்சிக்கலாங்கம்மா. அவ்வளோதாங்கம்மா, பீக்கங்காய் சட்னி ரெடி. இது வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், செஞ்சு சாப்பிட்டு பாருங்கம்மா. இது வந்து நீர்க்காய், உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கம்மா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூம்மா.